கரூரில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரை 2 நாட்கள் சிபிசிஐடி போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க கரூர் குற்றவியல் நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணம் மூலம் பத்திரப்பதிவு செய்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் கடந்த 16ஆம் தேதி கேரள மாநிலம் திருச்சூரில் கைது செய்தனர். தற்போது திருச்சி மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருக்கும் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஜாமீன் கேட்டு கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. அப்போது சொத்து ஆவணங்கள் மோசடி வழக்கு தொடர்பாக எம் ஆர் விஜயபாஸ்கரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் அனுமதி கேட்டனர். இந்நிலையில் எம் ஆர் விஜயபாஸ்கர் தரப்பு வழக்கறிஞர் மற்றும் சிபிசிஐடி போலீசார் தரப்பு வழக்கறிஞர் வாதங்களை கேட்ட நீதிபதி பரத்குமார் விஜயபாஸ்கரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கி உத்தரவிட்டாா்.